மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, மிகப்பெரிய பேசக்கூடிய பேச வேண்டிய ஒரு விஷயத்தை தான் பேச போறோம். இது வரைக்கும் யாருமே இதை பத்தி பேசல, ஆனா நான் பேசுவேன். ஏன்னா என் தம்பிகளுக்காக நான் பேசுவேன். இந்த பிரச்சனையை பத்தி யாரு பேசுவா? மேல் வீட்டுக்காரன் பேசுவானா, இல்ல கீழ் வீட்டுக்காரன் பேசுவானா, இல்ல பக்கத்து வீட்டுக்காரன் தான் பேசுவானா? நான் தான் பேசுவேன். என் தம்பிகளுக்காக நான் தான் பேசுவேன். இது மாற்றத்திற்கு உண்டான நேரம், முன்னேற்றத்திற்கு உண்டான நேரம். பள்ளியிலே உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் நான் கேட்பேன். என் தம்பிகளுக்கு ஏதாவது இருந்தால் நான் கேட்பேன் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நான் எதை பற்றி சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள்லாம் ஸ்கூல் போயிருப்பீங்க. அதாவது 1வதுலேருந்து 5வது வரைக்கும் ஒரு ஸ்கூல் போயிருப்பீங்க, 6வதுலேருந்து 12வது வரைக்கும் ஒரு ஸ்கூல் போயிருப்பீங்க. மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் எல்லா இடத்துலையும் பசங்க போயிருப்பாங்க. ஸோ அந்த வகையில் 1வதுலேருந்து 5வது வரைக்கும் படிக்கிற வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா அது நம்ம ஊருக்குள்ளே இருக்கிற ஒரு ஸ்கூலாக இருக்கும். 6வதுலேருந்து 12வது வரைக்கும் நீங்கள் ஒரு ஸ்கூலுக்கு போவீங்க, இங்கே டானாக இருந்த ஒருத்தன் அங்கே டம்மியாக தான் இருப்பான். ஏன்னா அவனுக்குள்ளே ஒரு பயம் இருக்கும். இங்க ஜாலியா இருந்த நீ அங்க போன உடனே உன்னை விட முரட்டு பசங்களாவும் இருப்பாங்க. அதெல்லாம் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம திரு திருன்னு முழிக்கக்கூடிய தருணங்கள்லாம் வந்து நிற்கும். ஃபர்ஸ்ட் ஒரு வாரம் நம்ம ஸ்கூல் போவோம், அடுத்து நமக்கு பயம் அதிகமாயிடும். அதிகமானதுக்கு அப்புறம் நம்ம அந்த ஸ்கூலுக்கு போகலாமா வேண்டாமான்ற எண்ணம் நமக்குள்ள வந்து நிற்கும். ரெண்டு நாள் லீவ் போடலான்னு தோணும், அடுத்து ஸ்கூலே போவேணான்னு தோணும். நம்ம அப்பா ஆசாசியாக ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்துருப்பாரு, அந்த சைக்கிளில் நம்ம சந்தோஷமாக ஸ்கூலுக்கு போவோம். ஆனால் அங்கே மரத்தடியில் நிறுத்தி நாம் ஸ்கூலுக்கு போன பின்னாடி அந்த சைக்கிள் நல்லா இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஒன்று பெல்லு காணாமல் போகும், இல்லை அந்த சைக்கிளை எவனோ கல் எடுத்து கீறி விட்டுருவான், அப்படி இல்லை அப்படின்னா அவனோட சைக்கிளோட சீட்டியை கிழிச்சிடுவானுங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி நாம் ஸ்கூலில் கிளாஸில் உட்காந்துட்டு இருக்கும்பொழுது எவங்கிட்டையும் நம்ம பகைச்சிக்கூடாது. அப்படி பகைச்சிக்கிட்டோம்னா நாம் வெளியே யூரின் போகும்போதோ இல்லை சாப்பிட போகும்போதோ நம்ம புக்கை எடுத்து எவனாவது கிழிச்சிடுவானோ, இல்லை நம்ம பேக்குக்குள்ளே எவனா தண்ணி ஊற்றிடுவானோ, நோட்டுக்கு நடுவில் இங்கே ஊற்றி வச்சுருவாங்களோ அப்படின்ற எண்ணம் நமக்குள்ளே தோணிகிட்டே இருக்கும். நீ வேறு ஸ்கூலோ அவன் வேறு ஸ்கூலோ இல்லைடா, எல்லாம் ஒரே ஸ்கூலு. ஸ்கூலில் மரத்தடியில் நம்ம உட்காந்து படிச்சுட்டு இருப்போம், பின்னாடி அவனாவது நம்ம கல் எடுத்துடுவோம் முதுகில். அதெல்லாம் பார்க்கறதுக்கு வாத்தியார்களுக்கு எங்கே நேரம்? யாராவது ஒரு லேடி டீச்சரோ யாரோ இருந்தாங்கன்னா ஏதாவது ஒரு பையனா டீ வாங்கிட்டு வைப்பான், பஜ்ஜி வாங்கிட்டு வைப்பான், வாங்கிட்டு நல்லா கடலை போட்டு. இதெல்லாம் கேட்கறதுக்கு ஒரு நல்ல ஸ்டாஃபு. சில டைம் வடிவேல் சார் சொல்கிற மாதிரி பஞ்சபோத்தையும் கை வழியாக ஏற்றி கண்ணில் கொண்டா நிறுத்தினடா என் கன்றுங்கிற மாதிரி திரும்பி நிற்போம். ஆனால் அவன் நம்மளை விட பெருசாக இருக்கிறதுனால அடுத்த செகண்டே திரும்பி கம்பல் போயிடும். பழைய ஸ்கூலில் இருந்து புது ஸ்கூலுக்கு போகும்போது அங்கே இருக்க பசங்களுடைய பிஹேவியர் எல்லாமே வேற மாதிரி இருக்கும். ஒருத்தன் அன்பை பழகுவான், இன்னொருத்தன் பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவான். நம்ம ஆள் பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாமே இருந்துட்டு அங்கே போய் திடீர்னு கேட்கும்போது நெஞ்சே வலிக்கும், ஹார்ட்பீட் எல்லாமே அப்படியே துடிக்க ஆரம்பிச்சிடும். அதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற வழியே இல்லை, நீங்கள் அதெல்லாம் கடந்து தான் வந்தாங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் என்ன நடக்குது அப்படின்றது பேரண்ட்ஸ்க்கும் தெரியாது, டீச்சர்ஸ்க்கும் தெரியாது, ஏன் வெளியே இருக்க யாருக்குமே தெரியாது. அந்த பிரச்சனையை சந்திக்கிற அந்த பையனுக்கு மட்டும்தான் தெரியும். அவன் வீட்டில் வந்து சொல்லலாம்னு நினைப்பான், ஆனால் இருந்தாலும் சொல்ல வேணாம்னு தோணும். நம்ம அம்மா நமக்காக சாப்பாடு கட்டி கொடுத்துருக்கோம், அந்த சாப்பாட்டை வேற எவனாவது எடுத்து தின்றுவானோ அப்படின்றதுனால வேக வேகமாக சாப்பிட்டு ஒரு பழுக்கையை கூட கீழே இறையாமல் நம்ம பார்த்துக்குவோம். ஏன்னா இது எங்கள் அம்மா செஞ்ச சாப்பாடு, இதை நான் யாருக்குமே தர மாட்டேன், நான் மட்டும்தான் சாப்பிடுவேன். அந்தளவுக்கு அம்மா மேலே பாசம் வச்சுருப்போம். இது மட்டும்தான் பிரச்சனையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, இப்போலாம் சைக்கிள் இருக்குது, அப்போலாம் சைக்கிள் இல்லை. இங்கிருந்து ஸ்கூலுக்கு போகணுன்னா 7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் இருக்கும், நடந்தே தான் போகணும்.
ஆனா அவங்களுடைய ப்ராப்ளம் என்னன்னு கேட்டீங்கன்னா 25 கிலோ இருக்கிற புக்கு அவங்க தூக்கிட்டு போகணும். அது மட்டும் இல்ல கையில சோத்து மூட்டையும் தூக்கிட்டு போகணும். சரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அப்பப்ப மாத்தி மாத்தி தூக்கிக்கலான்னு பார்த்தா அப்பயுமே அவங்களோட கையெல்லாம் செவந்து போயிடும். இந்த பிரச்சனையெல்லாம் யாருகிட்ட போய் சொல்ல? ஒரு நாள் புதுசா அப்பா வாங்கி கொடுத்த ஜாமெண்ட்ரி பாக்ஸ் தொலைஞ்சு போயிடுச்சு. சரி யாரோ ஒருத்தன் எடுத்துட்டான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இனிமே நாம நம்மளுடைய ப்ராப்பர்ட்டியை நம்ம பேக்கில் வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஜோப்புலேயே வச்சுட்டு நம்ம பையன் சுத்துவான். இந்த பிரச்சனையெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு தான் நான் நினைச்சேன். பட் கேட்காம இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரி பசங்களை பார்த்தாலே நான் டென்ஷன் ஆயிடுவேன். ஏன்னா புதுசாக செருப்பு வாங்கியிருப்போம். இப்போதான் ஜஸ்ட் ஒரு நாள் தான் இருக்கும். ஆனால் அதுக்குள்ள அவன் தேஞ்சு போன ஒரு செருப்பை கொண்டாந்து நம்ம பக்கத்தில் விட்டுட்டு அவன் புது செருப்பை தொட்டுக்குவான். ஏன் அது என்னோட செருப்புடான்னு சொன்னா அவன் சத்தியம் வேண்டுவான், இதுதான் என்னுடைய செருப்பு அப்படின்னு. இதை யாருக்கிட்ட போய் சொல்றது? அடுத்த நாள்லேருந்து நம்மால சும்மா இருக்க மாட்டான், செருப்புலேயே இம்சியில் போடுவோம்டா. சில சொறி நாய்ங்க நம்ம பேனாவை எடுத்து வச்சுக்கோங்க. என்னடா பண்றதுன்னு இருந்துட்டு பேனாவாக இருந்தால் தானே எடுப்பீங்க, ரீஃபில் மட்டும் வச்சுக்கிட்டா எப்படா எடுப்பீங்க? காதில் சொருகி பண்ணா பிரச்சனையை இப்படி தனித்தனியாக சொன்னால் புரியாது. சார் என்னுடைய ஜாமெண்ட்ரி பாக்ஸ் எடுத்துட்டாங்க சார். ஏய் போய் வரமா உட்காரு. சார் என்னுடைய பென்சில் எடுத்துறாங்க சார். ஏய் கம்மல் எடுத்து போறியா இல்லையா? சார் என்னுடைய சீட்டு குளிச்சுட்டாங்க சார். இப்போ எங்கடா வேணா நம்புங்க சார், வந்து ஒரு டைம் பாருங்க சார். இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் ஏதேதோ பிரச்சனை இருக்கலாம். ஆனால் பேசிக்காக பயப்படக்கூடிய ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு தான் இருக்கு. இதை கேட்குறதுக்கு அந்த கிளாஸ் டீச்சரும் வேற யாரும் ஹெட் மாஸ்டரோ யாருமே கேட்குறதில்ல. அட்லீஸ்ட் ஒரு நாள் அவங்க கிளாஸ்க்கு ஹெட் மாஸ்டர் போய் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேளுங்க, அவன் கண்டிப்பாக சொல்லுவான். ஆசாசை ஒரு லப்பர் வாங்குவோம், அந்த லப்பரை மெதுவாக நாம் அழிப்போம். ஆனால் நம்மளுடைய ஃப்ரெண்டாக இருக்கட்டும் இல்லை எனிமையாக இருக்கட்டும், எவனாவது ஒரே நிமிஷம் லப்பரை கொடுறான்னு கேட்டு வேக வேகமாக அழித்து அதை தீக்கணும்னு பார்ப்போம். இந்த மாதிரி பசங்களை நான் என்ன பண்ணலாம் சார்? நோட் எடுத்து கிறுக்கிட்டான் சார். சார் என் பேனாவை காண சார். சார் என் சைக்கிளையே காண சார். இனிமே அந்த மாதிரி பிரச்சனை வந்தா வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, புதுசாக எந்த பொருள் நீங்கள் வாங்கினாலும் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகாதீங்க, அதை ரொம்ப பழசாக்கிக்கோங்க. இதெல்லாம் ஓவர் கம் பண்ணும் அப்படின்னா நீங்கள் எந்த ஸ்கூலுக்கு போனாலும் சரி அங்கே இருக்க எல்லாத்துக்கூடையும் பழக ஆரம்பிக்கணும். யார் நல்லவன் யார் கெட்டவன் அப்படின்றத தெரிஞ்சிக்க ஆரம்பிக்கணும். தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் உனக்கு யார் பிடிச்சிருக்கோ அவங்க கூட மட்டும் பழக, நல்லதை மட்டும் கற்றுக்கோ, நல்லதை மட்டும் செய். நன்றி. Monday, Tuesday, Wednesday, Thursday, Friday.